உண்மையிலேயே கஹகல அந்த ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்த எடுத்துக்கிட்டாக்க அந்த இடத்துல வந்து இன்னைக்கு கொழும்புலாம் நிறைய பேர் நிறைய இளைஞர் யுவதிகள் வேலைக்கு வேலையெல்லாம் இல்லாமல் இங்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு அவங்க தோட்டத்தில் இருக்கிற மரகறிகளை அவங்க அதை பிடுங்கி மார்க்கெட்லாம் கொண்டு போய் விற்கல. அது இப்போ இருக்கிற பிரச்சனைனால மார்க்கெட்லாம் மூடி அப்படி இப்படி வரவாசி மூடிடுறாங்க, வரவாசி திறந்துடுறாங்க. இதனால நாங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு விசேஷமாக எங்களுடைய சபையின் ஒரு அனுமதி எடுத்து ஆர்டிஐக்கு அனுப்பியிருக்கிறோம். ஆர்டிஐலையும் இதோட அனுமதியை கேட்டு ஆர்டிஐ அனுமதியும் கேட்டு நாங்கள் போட்டு தற்காலிக கூடாரங்கள் அமைச்சுக்கிட்டு தான் எங்களோட சமுதாயம் இந்த மரக்கறியை விற்குது. அதனால் இது வந்து பிராதேசபாவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பிராதேசபாவில் வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், இது வரைக்கும் அவங்கள்ட்ட ஒரு 100 ரூபா ஒரு டிக்கெட் கூட உடைச்சதில்லை. ஆனால் பிராதேசபாவில் தான் அதோட ஆதாயங்கள் வரணும், இருந்தாலும் நம்ம அதை செஞ்சதில்லை. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா ஆர்டிஐ அது பெருந்தன்மையாக எடுத்து இதை கொஞ்சம் வெளியிலேருந்து இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறையா பேர் இளைஞர்கள் வந்து நிற்கிறாங்க. கொழும்புலாம் இன்றைக்கி கொழும்பெல்லாம் மூடி அதனால் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாதாரணத்தை பண்ணி கொடுக்கணுன்றது தான். அவங்க தோட்டத்தில் இருக்கிற மரக்கறியை தான் அவங்களுக்கு ரோட்டில் விற்கிறாங்க. அதை விற்கிறத இன்றைக்கி ரோட்டோரத்துலலாம் பார்க்க போனால் எவ்வளோ பில்டிங் செயல்பட்டுருச்சு. இருந்தாலும் நம்மட எங்கள் சமுதாயம் வந்து ரோட்டில் போட்டு விற்கிறதுக்கு இவ்வளோ ஒரு விருப்பம் இல்லாத தன்மை என்னன்றது தான் இருக்குது. இது சம்மந்தமான நான் மேலதிக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் ஆர்டிஐ பிடியோட பேசினேன், ஆர்டிஐ இன்ஜினியரோட பேசினேன். அவங்க சம்மந்தமாக எனக்கு டைம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது சம்மந்தமாக போயிட்டு நான் அவங்களோட பேசி ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறதுக்கு இருக்கிறேன்.